ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நசை கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி சூப்பரான ஹெல்தியான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பல வகையான புட்டு வந்து சாப்பிட்ருப்போம் ஆனால் இன்றைக்கி நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான புட்டு தான் பார்க்க போகிறோம் உளுந்து புட்டு இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குங்க அது என்னென்ன நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம் பார்த்திங்களா நம்ம உளுந்துல செய்யக்கூடிய புட்டுன்னே நமக்கு தெரியாது அந்தளவுக்கு வந்து நல்லா போல பொலன்னு அதாவது பிசு பிசுன்னு இருக்கும் ஒரு மாதிரி இருக்கும்னு நீங்கள் நினைக்க வேண்டாம் உளுந்துனாலே கொஞ்சம் வாட்னா வள இருக்கும் இல்லைங்களா அந்த மாதிரிலாம் இருக்காது நல்லா மற்ற புட்டு மாதிரியே உதிரி உதிரியாக நமக்கு கிடைக்கும் இதில் வந்து நேர எக்கச்சக்கமான ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்குது கண்டிப்பாக வீடியோக்கு பார்த்துட்டு நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள் இது கூட வாழைப்பழம் நாட்டு சர்க்கரை இல்லை வெள்ளம் சர்க்கரை நீங்கள் எது வச்சு சாப்பிட்டாலுமே உங்களுக்கு வந்து ஒரு சூப்பரான டேஸ்டெலாம் இருக்கும் வீடியோக்குள்ளே முன்னாடி நம்ம சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் தேவையான பொருள் அரிசி நாட்டு சர்க்கரை உளுந்து நெய் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஆஃப் சால்ட்டு ஏலக்காய் அவ்வளோதாங்க இந்த புட்டு செய்கிற தேவையான பொருள் இப்போ வந்து நான் வந்து ஒரு பவுல் எடுத்து வச்சுருக்கேன் இதில் வந்துட்டு ஒரு முக்கால் பவுல் வந்துட்டு அதாவது த்ரீ பை ஃபோர்த்து வந்து உளுந்து எடுத்துக்கிறேன் நான் வந்து டைரெக்டாக பேக்கெட்டில் இருக்கிறத அப்படியே சேர்த்துக்கிறேன் கடைசியாக புடச்சிக்கலாம் வந்து முக்கால் பவுல் எடுத்துக்கிட்டேன் இது கூடையே வந்துட்டு ஒரு கால் இது முக்கால் எடுத்துருக்கோம் இல்லைங்களா இன்னும் ஒரு ஒன் பை ஃபோர் அளவு வந்து பாக்கி இருக்குது அதில் வந்து நம்ம வந்து அரிசி எடுத்துக்கலாம் அதாவது பச்சை அரிசி இல்லை வந்து புழுங்கல் அரிசி நீங்கள் இது வேணால் சேர்த்துக்கலாம் நான் வந்து பச்சை அரிசி வந்து சேர்த்துருக்கேன் இப்போ வந்து மொத்தமாக நமக்கு வந்து ஒரு கப் அளவுக்கு எல்லாமே வந்து எடுத்துருக்கோம் இதை வந்து இன்னும் க்ளீன் பண்ணலை பார்த்தீங்களா வண்டெல்லாம் இருக்குது இதை வந்து புடச்சி எடுத்துக்கலாம் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் வந்து நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தான் புட்டு செய்ய ஸ்டார்ட் பண்ணணும் இப்போ வந்து இது நல்லா நான் வந்து புடச்சி எடுத்துட்டேன் இதை வந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வறுத்து அரிசி முன் முன்னாடிலாம் வந்துட்டு அரிசியவே லைட்டாக வறுத்து விட்டு சாப்பிடுவோம் இல்லைங்களா அந்த மாதிரி நிறைய பேருக்கு தெரியுமாங்கிறது எனக்கு தெரியல அது எப்படின்ட்டு இப்போ வந்து பார்ப்போம் நீங்கள் வந்து உளுந்து தனியாக அரிசி தனியாக கூட வறுத்து எடுத்துக்கலாம் ஆனால் நான் வந்து ரெண்டையுமே ஒன்றா சேர்த்து வந்து வறுத்துக்கிறேன் அதுக்கு முதல்ல ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு கடையை வந்து நல்லா ஹீட் பண்ணிக்கிட்டேன் இதில் வந்து நம்ம எடுத்து வச்சுருக்க உளுந்தையும் அரிசியும் சேர்த்துக்கலாம் நீங்கள் வந்துட்டு உளுந்த ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா கூட அரிசி சேர்த்து நல்லா வறுத்துக்கலாம் நான் வந்து ரெண்டையுமே ஒன்றா சேர்த்துக்கிட்டேன் இப்போ உளுந்தையும் அரிசியும் சேர்த்துக்கிட்டு இதை வந்து நல்ல ஒரு பொன்னிறம் வர வரைக்கும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு கைவிடாமல் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து வேகமாக தூண்டி விட்டீங்க அப்படின்னா சீக்கிரமாக மேலெல்லாம் கருகின மாதிரி ஆகிடும் ஆனால் உள்ளே வந்து அந்த அளவுக்கு வறு வறுபட்டுருக்காது அப்போ என்னாகும் அப்படின்னா நமக்கு வந்து அது இதை வந்து கரெக்டாக நம்ம வந்து ஆறுனதுக்கப்புறமா வந்து கிரைண்ட் பண்ணி எடுக்கணும் அப்போ வந்து பிசு பிசுன்னு ஆன மாதிரி உங்களுக்கு ஆயிரும் புட்டு வந்து அந்த அளவுக்கு சரியாக வராது அதனால் நீங்கள் வந்து நல்லா பொறுமையாக வந்து வறுத்து எடுத்துக்கோங்க இதில் வந்து நிறைய ஹெல்த் பெனிஃபிட்ஸ் இருக்கும் அப்படின்னு நான் சொன்னீங்க இல்லைங்களா அதில் வந்து ஃபஸ்ட்டு பார்த்தோன்னா நமக்கு நிறைய பேர்த்துக்கு வந்து இடுப்பு வலி இப்போல்லாம் வந்து சின்ன வயசுலேயே வந்து வந்துடுது இடுப்பு வலி கை கால் வலி கழுத்து வலி இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இருக்கும் அந்த மாதிரி பிரச்சனை இருக்கவங்களுக்கு வந்து உளுந்து சேர்த்துக்கிட்டா வந்து ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லுவாங்க உளுந்தங்கஞ்சி உளுந்தக்களி அப்படிலாம் நம்ம வீட்டில் இருக்கவங்க பெரியவங்கள்லாம் செஞ்சு சாப்பிடுவாங்க ஆனால் இப்போ இருக்கிற குழந்தைங்களும் இப்போ இருக்கிறவங்களும் அந்த மாதிரி செஞ்சால் சாப்பிட்றதில்ல சரியாக சாப்பிட்றதில்ல அதனால் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த மாதிரி புட்டு மாதிரி செஞ்சோம்னா டேஸ்ட் வந்து எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் அதனால் நீங்கள் வந்து இந்த மாதிரி புட்டு மாதிரி செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் நான் வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் கோல்டன் ப்ரௌன் கலரில் வர வரைக்கும் வறுத்து எடுத்துக்கிட்டேன் இது வந்து ஒரு பிளேட்டுக்கு சேஞ்ச் பண்ணிடலாம் இது வந்து நல்லா ஆறட்டும் ஆறுனதுக்கப்புறம் மிக்ஸி ஜாரில் போட்டு ரவை கன்சிஸ்டன்சி உப்பு உப்புமாவோட ரவை இருக்கும் பார்த்தீங்களா அந்த மாதிரி பதத்தில் வந்து இதை வந்து கொறை குறப்பாக அரைச்சி எடுத்துக்கணும் நீங்கள் வந்து நல்லா பவுடராகவும் அரைச்சிடக்கூடாது அரைச்சிங்க அப்படின்னா நம்ம தண்ணி ஊற்றும் போது பிசு பிசுன்னு ஆகிடும் களி மாதிரி ஆகிடும் அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் வந்து ரவை பதத்துக்கு குறை குறைப்பாக அரைச்சிக்கோங்க மேக்ஸிமம் வந்து மிக்சியில் பல்ஸ் மூன்றில் வச்சே சுற்றுங்க இல்லைனா ஒன்னுலேருந்து ரெண்டு வரைக்கும் ஒரு ரெண்டு சுற்றி சுற்றி எடுத்து அப்பப்போ செக் பண்ணிவிட்டு ஓட்டுங்க இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் இன்னும் கொஞ்சம் கூட அதிகமான குரோனா தான் எனக்கு இருக்குது அதனால் இன்னொரு டைம் நல்லா ஓட்டி எடுத்துக்கலாம் ரொம்ப வும் பவுட்ரு மாதிரி ஆக்கக்கூடாது ரவா கன்சிஸ்டன்சிக்கு வந்து சுற்றி விட்டு எடுக்கணும் இப்போ வந்து நான் ஒரு மிக்சிங் பவுல் எடுத்திருக்கேன் அதில் வந்து நான் குறை குறைப்பா அரைச்சிக்கிட்ட அந்த மாவை வந்து சேர்த்துக்கிறேன் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தெரியும் சேர்த்தாச்சு இது கூடவே வந்து நான் ஒரு கால் டீஸ்பூன் அளவுக்கு மட்டும் உப்பு சேர்க்குறேன் ரொம்ப சேர்க்க வேண்டாம் கச்சும் நீங்கள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் அளவு சேர்த்துட்டு அந்த நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா உளுந்து அந்த ரவை மாதிரி அரைச்சது அதையும் உப்பையும் நல்லா மிக்ஸ் ஆகிற மாதிரி கலக்கி விட்டுக்கோங்க இது கூடவே வந்து நான் வெது வெதுப்பான தண்ணி வந்து எடுத்து வச்சுருக்கேன் இதை வந்து புட்டு மாவு கன்சிஸ்டன்சிக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து பசங்கணும் நம்ம வந்து அந்த உளுந்து வறுக்கிறத மட்டும் கவனமாக வறுக்கணுங்க நீங்கள் ஃபஸ்ட் டைம் இப்போதான் ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா உளுந்து தனியாக அரிசி தனியாக வறுத்துறதுக்கோங்க அரி அரிசியுமே நமக்கு நல்லா கோல்டன் ப்ரவுன் கலரில் வரணும் உளுந்துமே வரணும் நீங்கள் வந்து அதனால பொறுமையாக வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ வந்து ரெண்டையுமே நல்லா வந்து புட்டு மாவு கன்சிஸ்டன்சிக்கு வந்து நம்ம அரைச்சி எடுத்து வந்த அந்த கலவை வந்து புட்டு மாவு மாதிரி பசைஞ்சு எடுத்தாச்சு இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும் சரியான பதம் வந்து நம்ம வந்து மாவை டைட்டாக கையில் பிடிச்சி பார்த்தோம் அப்படின்னா கொழுக்கட்டை மாதிரி நமக்கு பிடிக்க வரணும் உதிர்த்து விடும்போது உதிரி உதிரியாக உதிரணும் அதான் வந்து நம்ம கரெக்டான கன்சிஸ்டன்சி தண்ணியெல்லாம் கரெக்டாக இருக்குன்னா அந்த மாதிரி செக் பண்ணி பார்த்துக்கோங்க இப்போ வந்து பார்த்திங்கன்னா தெரியும் அங்கங்கே கட்டியாக இருக்குது உங்களுக்கு வந்து ஜல்லடை இருந்தால் ஜலிச்சு எடுத்துக்கலாம் எனக்கு வந்து அந்தளவுக்கு பொறுமை இல்லை அதனால நான் வந்து மிக்சி ஜாரில் வந்து சேர்த்துக்கிட்டு பல்ஸ் மோடில் வச்சு நம்ம ஒரு சுற்றி சுற்றி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா பொலன்னு வந்துடும் கட்டியே இல்லாமல் நீங்கள் வந்து ஜல்லடை வச்சு ஜலிக்கிறனா கூட ஜலிச்சுக்கிட்டிங்கன்னா கை வச்சு அழுத்தம் குடிச்சு ஜலிச்சிங்கன்னா அந்த கட்டிலாம் இல்லாமல் உங்களுக்கு நல்லா உதிரி உதிரியாக கிடைச்சிடும் இதுக்கப்புறம் நம்ம எப்பவும் போலவே புட்டு அவிக்கிற மாதிரி ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி கொதிக்க வச்சுட்டு அந்த இட்லி தட்டில் வந்துட்டு ஒரு துணி போட்டு நீங்கள் வந்து புட்டு வேக வைக்கிற தட்டு இருந்தால் கூட அதை சேர்த்துக்கலாம் நான் வந்து இட்லி தட்டில் சேர்த்துக்கிறேன் என்னடா கலர் துணி யூஸ் பண்ணியிருக்கேன்னு நினைக்காதீங்க என்கிட்ட வெள்ளை துணி இல்லை அதனால தான் யூஸ் பண்ணியிருக்கேன் இதனால சுத்தமான துணி தான் நீங்கள் வெள்ளை துணி இருந்தால் கண்டிப்பாக சேர்த்துக்கோங்க இப்போ வந்து அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது நிமிஷம் வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க இப்போ வந்து இது வெந்ததுக்கப்புறம் எப்படி கரெக்டாக வெந்திருக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு முக்கியமான டிப் இருக்குது அது என்னென்னு பார்ப்போம் இது வந்து கை கால் வலி இடுப்பு வலி அதுக்கு மட்டும் இல்லைங்க இப்போ ரொம்ப சின்ன வயசுலேயும் முடி அதிகமாக கொட்ட ஆரம்பிக்குது எனக்கு முடி பயங்கரமாக கொட்டுது அந்த மாதிரி வந்து வருத்தப்பட்டுட்ருக்க இந்த மாதிரி அடிக்கடி உளுந்து சம்மந்தமாக நீங்கள் செஞ்சு சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு முடி கொட்டுறது வந்து கம்மியாகும் கை கால் வலியிலேருந்து எல்லாமே உங்களுக்கு கம்மியாகும் உங்களுக்கு கஞ்சி பிடிக்கும் உளுந்த கஞ்சி பிடிக்கும் உளுந்தங்கலிலாம் பிடிக்குன்னா நீங்கள் அது கூட சாப்பிட்லாம் அது வந்து பிடிக்காதவங்க எனக்கு வந்து அந்த அளவுக்கு சாப்பிட பிடிக்காது அப்படின்னு சொல்லி நினைக்கிறவங்க இந்த மாதிரி புட்டு மாதிரி நீங்கள் வந்து தாராளமாக செஞ்சு சாப்பிட்லாம் மற்ற புட்டை விட கொஞ்சம் லைட்டாக டேஸ்ட் கம்மியாதாங்க இருக்கும் கம்மியாக இருக்கணும் ஒரு சிலருக்கு பிடிக்கும் ஒரு சிலருக்கு வந்து கம்மியாக இருக்க மாதிரி இருக்கும் ஆனால் கஞ்சி களி அதெல்லாம் சாப்பிட்றதுக்கு இது எவ்வளோ வேஸ்ட் இல்லைங்களா அதனால இது கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ வந்து நம்ம புட்டு வந்ததுக்கு வந்து ஒரு டிப் இருக்குன்னு சொன்னால் நீங்கள் பார்த்துருப்பீங்க கையில் வந்து இப்படி திரிக்கும்போது நூல் மாதிரி நமக்கு திரிச்சு வரணும் அப்போ அந்த மாதிரி வந்ததுக்கப்புறமா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு இது வந்து ஒரு மிக்சிங் பவுல் வந்துட்டு நான் சேர்த்துக்குறேன் வெந்த புட்டை வந்து சேர்த்துட்டு அது கூடவே உங்களுக்கு எவ்வளோ தேங்காய் துருவல் வேணுமோ அவ்வளோ தேங்காய் துருவல் சேர்த்துக்கோங்க தேங்காய் துருவல் ஒரு ஒருத்தருக்கு அதிகமாக சேர்த்தா பிடிக்கும் ஒரு ஒருத்தருக்கு தேங்காய் துருவல் அவ்வளோவா பிடிக்காது அதனால் உங்களுக்கு உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இது கூடவே நான் ஒரு மூணு ஏலக்காயை தட்டி வச்சுருந்தேன் அதை வந்து சேர்த்துக்கிறேன் ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டிங்கன்னா நல்லா வாசமாக இருக்கும் நீங்கள் வந்து தேங்காயை வந்து மாவு கூட பிசஞ்சிட்டு அப்படி வேக வைக்கிறனா கூட வேக வச்சுக்கலாம் நான் வந்துட்டு மாவு வெந்ததுக்கப்புறமா அப்புறமா தேங்காய் துருவல் வந்து சேர்த்துக்கேன் இது கூடவே வந்துட்டு நீங்கள் இனிப்புக்கு நாட்டு சக்கரை பனங்கற்கண்டு பனை வெள்ளம் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துக்கிட்டீங்க கருப்பட்டி அதை வந்து நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் இதெல்லாம் இல்லாத பட்சத்தில் வேணால் நீங்கள் ஒயிட் சுகர் சேர்த்துக்கலாம் இப்போ நான் வந்து எங்களுக்கு இனிப்புக்கு தேவையான அளவு வந்துட்டு சக்கரை சேர்த்துக்கிட்டேன் இது கூடவே நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் சூடாக சாப்பிடும்போது நல்லெண்ணெய் சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உடம்புக்கும் நல்லதும் கூட நீங்கள் வந்து நெய் சேர்க்குறனா கூட நெய் சேர்த்துக்கலாம் நான் வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதெல்லாம் ஒன்றா மிக்ஸ் ஆகிற மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் இதை வந்து நீங்கள் சூடாகவும் சாப்பிட்லாம் ஆற விட்டும் சாப்பிட்லாம் பயங்கரமான டேஸ்ட்டில் இருக்கும் இப்போ பார்த்தீங்களா புட்டு வந்து உதிரி உதிரியாக இருக்க நம்ம உளுந்தில் தான் செஞ்சோங்கிறதே தெரியாது உளுந்தில் செஞ்சால் பிசு பிசுன்னு வருமோ அந்த மாதிரிலாம் நீங்கள் பயப்படவே தேவையில்லை நீங்கள் நல்லா வறுத்துக்கிட்டிங்கன்னா போதும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கம் கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட்டில் ஷேர் பண்ணிக்கோங்க எல்லா புட்டுனாலே நல்லது தாங்க அதுலேயும் உளுந்த புட்டு வந்து ரொம்ப ரொம்ப பெஸ்ட்டு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்